வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மேக்ஸ், 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். இதுல நம்ம என்எம்எம்எஸ்க்காக மேக்ஸ் தனியா பண்ணலாம், சரியா? முக்கியமா அப்படியே என்னென்ன கேக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓவராலா ஒரு கோத்ரூ பண்ணிட்டே போகலாம். இது தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலயுமே தான் போடுறேன். சோ தனித்தனியா வீடியோ பண்ணிட்டு இருக்க முடியாது, தமிழ் மீடியம் இங்கிலீஷ் மீடியம் பண்ணிட்டு இருக்க முடியாது, ஏன்னா டைம் ரொம்ப கம்மியா இருக்கு. மேக்ஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒண்ணும் பெரிய டிஃபரன்ஸ் இருக்காது. ஓகே, இந்த எக்ஸசைஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரொம்ப முக்கியமான எக்ஸசைஸ். இதுல பாத்தீங்கன்னா தொடர்ந்து சம்ஸ் கேட்டுட்டே இருக்காங்க. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா 2019ல இந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, அதுக்கப்புறம் இப்ப ட்ரஸ்ட் எக்ஸாம்ல இது கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதுல கண்டிப்பா உங்களுக்கு ஒரு சம் வரும், கரெக்டா? இதுல இருந்து நீங்க எதிர்பார்க்கலாம். அது எந்த மாதிரியான சம்ஸ் அப்படி கொடுப்பாங்க அப்படின்னா பார்த்தா இந்த இது கொடுப்பாங்க. பின்வரும் நோட்ரூல் எது? 8/12 சமமான பின்னம் அல்ல. ஓகே, சோ இந்த எக்ஸசைஸ்ல எதெல்லாம் இம்பார்ட்டன்டா இருக்கும் அப்படின்னு பாத்திரலாம் பாருங்க. சோ இது கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதே மாதிரி எது பெரியது அப்படின்னு கொடுத்துட்டு இது கேட்கலாம். சரி, இந்த மாதிரி டைப்ல தான் நம்மளுக்கு சம்ஸ் கேட்பாங்க. ஓகேவா? அடுத்து பாத்தீங்கன்னா இதுல இதே எக்ஸசைஸ்லயே இந்த இது ஒரு நகரத்தில் உள்ள மொத்த மக்கள் தொகையில் 7/20 பங்கு பெண்கள் மற்றும் 1/4 பங்கு குழந்தைகளில் மொத்த மக்கள் தொகையில் ஆண்களின் பங்கு என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பின்னத்துல கொடுக்கணும். சோ இதுதான் இதுல இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகேவா? என்னென்ன சம்னு பாத்துக்கோங்க, செகண்ட், தேர்டு அண்ட் நைன்த் சம். ஓகே, ஏற்கனவே நம்மளுக்கு இதை கூட கொடுத்துட்டாங்க, சுருக்குக இதை கொடுத்துட்டாங்க. ஓகே, சோ மத்ததுல பாத்தீங்கன்னா இப்ப சுருக்கவும் கொடுத்துறாங்க, இங்க தெற்கு கண்டா இருக்கு. பட் இந்த மாதிரி சோ நம்ம பார்த்தோன்னே ஒரு மாதிரி குழப்புற மாதிரி, ஓ இதுல எது பெரியது அப்படிங்கிற ஒரு மாதிரி நம்மளுக்கு புரியாத மாதிரி இருக்கிற மாதிரி அந்த மாதிரியான சம்ஸ் தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க, புரியுதா? சோ அப்படி டக்குன்னு இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இப்ப இதை கூட கொடுக்கலாம். இப்ப இதால் வகுக்கவும் அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் எதெல்லாம் நீங்க மிஸ்டேக் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கோ அந்த மாதிரியான சம்ஸ் தான் கொடுப்பாங்க. ஓகே, அப்ப நம்ம தெளிவா இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த பிரச்சனையே இல்லை. ஓகே, சோ இப்ப இதுல ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நம்ம ஏற்கனவே எக்ஸசைஸ் போட்டதான் 125, இங்க 200 இருக்கு. இது பின்னம் எளிய வடிவம் அப்படின்னா இப்ப இது 25 டேபிளாலேயே நம்ம அடிக்க முடியும் இல்லையா, 25 டேபிளால அடிக்க முடியும்னா இது 5 times வரும். ஓகே, இது 4 times வரும். இப்ப 5/4 இதனுடைய எளிய வடிவம் என்னது? 5/4 சாரி, இங்க 200 இல்லையா, சோ 100 நினைச்சேன். இது நம்மளுக்கு 200 அப்படின்னா 25ல எத்தனை டைம்ஸ் வரும்? 8 times வரும் இல்லையா. ஓகே, இப்ப 5/8 மேலும் இதை சுருக்க முடியுமா, மேலும் வந்து இதை சிம்பிளிஃபை பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தோம்னா முடியாது இல்லையா. இப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்னதுங்க? 5/8. ஓகே, ரைட். இதுல பாத்தீங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அன் ஈக்குவலன் ஃபிராக்ஷன் ஆஃப் 8/12. இதுல எது வந்து 8/12 ஈக்குவலன் ஃபிராக்ஷன் இல்ல அப்படிங்கிறாங்க. ஓகேவா, சமான பின்னம் இதுல இருக்கிறதுல எது வந்து இதுக்கு சமான பின்னம் இல்ல அப்படிங்கிறாங்க. இப்ப மேல 8 டேபிள் இருக்கு, இங்க கீழே 12 டேபிள், இதை வச்சு நீங்க கம்பேர் பண்ணுங்க. மேல 8, இங்க 12. ஓகே, சோ இதை நீ மல்டிப்ளை பண்ணும் பொழுது இதை 2 மல்டிப்ளை பண்ணி அப்படின்னா இதையும் 2 மல்டிப்ளை பண்ணும். அப்ப அதுக்கு ஈக்குவலா உனக்கு இருக்கான்னு பாரு. இங்க என்ன பண்ணுவீங்க, இங்க 2 times போட்டோம்னா 12 × 2 எவ்வளவுங்க? 12 × 2 = 24. மேல 8 × 2 = 8 2 = 2 இதையும் நம்ம அப்படிதான் பண்ணோம். ஓகே, சோ 8 2 = 2 நம்மளுக்கு 16. ஓகே, அப்ப இது சமான பின்னம். ஓகே, இது கரெக்ட் தான், இதுக்கு இதுக்கு ஈக்குவல் தான். அப்ப இது அடுத்தது பார்த்தோம்னா 12 5 = 60, 8 5 = 12 5 = 60, ஆனா 8 5 = 8 4 = 32 வரும். 8 5 = வராது இல்லையா. இப்ப இது பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் இந்த மாதிரி நம்மளுக்கு மெத்தட் வைஸா நம்ம இப்படி போடும் பொழுது இந்த மாதிரி போடுவோம். ஓகேவா, நம்ம அங்க எக்ஸாம்ல இந்த மாதிரி என்எம்எம்ஸ் எக்ஸாம்ல எல்லாம் நம்ம வந்து இந்த மாதிரி போட்டுட்டு இருக்க முடியாது இல்லையா. சோ அதுதான் ஆப்ஷன்ல கொடுத்துப்பாங்க 5/8 அப்படின்ட்டு. நம்மளுக்கு 25 இது டிவைட் ஆகுது அப்படின்னு, ஏன்னா 25 வந்துச்சு இங்க, 25 டிவைட் ஆகுது அப்படி. அதுக்கு முதல்ல நம்மளுக்கு 100ல் எத்தனை 25 இருக்கு, 200ல் எத்தனை 25 இருக்கு, 125, அந்த இது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் முதல்ல. ஓகே, சோ அப்படி உனக்கு தெரியல அப்படின்னா கூட நீ இங்க பாத்துக்கலாம், இங்க இப்படி கட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா, மல்டிப்ளை பண்ணி பாத்துக்கலாம். அதாவது 25 × 5 எவ்வளோ? 125 வரும். இந்த மாதிரி நம்ம தெரிஞ்சுக்கிறது மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம் தெரியும். இல்லைன்னா 5 டேபிள் கூட நீ அடிச்சீங்கன்னா கடைசியா வந்து நிற்கிறது 5/8 தான் இருக்கும். ஓகேவா, சோ அடுத்தது இந்த சமான பின்னம் அல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்களே, நாட் ஈக்குவலன்ட், அதுவும் பாத்துக்கோம். ஃபர்ஸ்ட் இப்ப இது எடுத்துட்டோம், ஆப்ஷன் ஃபர்ஸ்ட் ஒன்னு எடுத்துக்கோம், 2/3 அப்படின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்ப 8/12 இருக்கு இல்லையா,
எயிட் பை டுவெல நம்ம ஒரே இதுல அடிக்கிறோம் அப்படின்னா ஃபோர் டேபிள் அடிக்கலாம். ஃபோர் டேபிள் அடிக்கும் பொழுது த்ரீ டைம்ஸ் வரும், இங்க டூ டைம்ஸ் வரும். சோ இது சமான பின்னம் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்த்தோம் 16/24, அது நம்மளுக்கு ஓகே, அது கரெக்டா வந்துருச்சு. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா 32/60, இப்ப பார்த்தோம் இல்லையா. சோ 32/60 நம்ம எடுக்கும் பொழுது ஒரே டேபிள், அதாவது அது 8 4s 32 வருது, ஆனா இங்க 12 5s 16 வருது. ஆனா நம்ம என்ன சொல்றோம், கீழேயும் மேலையும் ஒரே டைம் ஒரே டேபிளால வரணும். இப்ப இந்த இடத்துல எப்படி வந்து 8 2s 16 12 2s 24 அப்படின்னு வருதோ, அதே மாதிரி இங்க 12 5s 16 8 5s அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு அப்படின்னா இது ஓகே, கரெக்ட், ஓகேவா. சோ அதே மாதிரி இங்க 24 இங்க 36 இருக்கு, அப்ப என்ன வரும், 8 3s 24 12 3s 36. சோ இது எல்லாமே ஓகேவா இருக்கு, பட் இது மட்டும் வரல. ஆனா நம்மளுக்கு பார்த்தோன்னே நீங்க என்ன பண்ணுவீங்க, ஓகே 32 இருக்கே, 8 4 8 டேபிள் வருமே அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட் போவீங்க. சோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடாதீங்க, ஓகே, ரைட், புரியுதா. இந்த சம் எல்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நான் சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம். இந்த எக்ஸசைஸ் பொறுத்த வரைக்கும் நீங்க உறுதியா ஒரு சம் எதிர்பார்க்கலாம், ஓகே, கண்டிப்பா கேக்குறாங்க, ரிப்பீட்டடா இந்த எக்ஸசைஸ்ல இருந்து கேட்டுட்டே வராங்க. சோ இது ஒண்ணு பாத்துக்கோங்க, ஆன்சர் நம்மளுக்கு எது, இதுதான், ரைட். அடுத்தது பாருங்க, விச் இஸ் பிக்கர், சோ பிக்கஸ்ட் ஒன் இதுல எது அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா. சோ நீ பிக்கஸ்ட் ஒன் ஆப்ஷன்ல ஒண்ணு கொடுத்துருப்பாங்க, இது ரெண்டு எது அப்படின்னு கேட்கலாம். சோ இதுல 4/5 இல்ல 8/9 பிக்கஸ்ட் அப்படின்னு கேட்கலாம். சோ இது ஃபர்ஸ்ட் எது பிக்கஸ்ட் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், எல்சியம் எடுக்கணும் இல்லையா. சோ எல்சியம் மீசிமா எடுக்கணும். இப்ப இது ரெண்டும் ஒரே டேபிள்ல வரல, அதனால என்ன பண்ணிடுவோம், காமனா நம்ம எடுத்தோம் அப்படின்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிடுவோம், 45 வரும், ஓகேவா. சோ ஃபைவால எதை மல்டிப்ளை பண்ணா 45 கிடைக்கும், 9 5s 45. அப்ப மேலேயும் என்ன பண்ணும், 9ஆலதான் மல்டிப்ளை பண்ணும், 9 4s 36, ஓகே. அடுத்தது பாருங்க, இங்க என்ன இருக்கு, 9 இருக்கு, ஓகே. சோ 9ஆல எதை மல்டிப்ளை பண்ணா 45 கிடைக்கும், 5. இங்க மேலையும் நம்ம 5ஆலதான் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்ப 8 5s 40 8 5s 40, ஓகே. கீழே நம்மளுக்கு 45 ஆல்ரெடி இருக்கு, ஓகே. இப்ப இது ரெண்டுல எது பிக்கஸ்ட் ஒன், 36/45 இல்ல 40/45 எது பிக்கஸ்ட் பார்த்தோம்னா நம்மளுக்கு இதுதான் பிக்கஸ்ட், 40/45 இதுதான் பிக்கஸ்ட் ஒன்னா இருக்கு, ஓகேவா. இப்ப நீ இந்த சிம்பிள் கரெக்டா போடணும், இப்படி போட்டோம் அப்படின்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, சோ இது பிக்கஸ்ட் ஒன்ன காட்டுது, இந்த இடத்துல குறுகிய பகுதியா இருக்கு, சோ இது ஸ்மாலஸ்ட். சோ இதுக்கு என்ன, இதோட வேல்யூ என்ன, 40/45 ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா, இதனுடைய வேல்யூ என்ன, 8/9, ஓகேவா. சோ அதனுடைய வேல்யூ என்ன, செகண்ட் ஒன் என்னது, 8/9. உனக்கு அவங்களுக்கு ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க, ஏபிசிடின்னு கொடுத்துருப்பாங்க, அதுல ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க 4/5 8/9 அப்படின்னு சொல்லி ஆப்ஷன்ல வச்சிருப்பாங்க. சோ உனக்கு நீங்க போடுறது 8/9 ஆன்சர், ஓகேவா. சோ சுருக்குக, இது நம்ம ஏற்கனவே பார்த்ததுதான். இது ரெண்டையும் என்ன பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் உள்ள இருக்கிறதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சு எடுப்பீங்க. சோ அதை ஒரு தடவை காட்டிடுறேன், டக்குனு பாத்துருங்க, எது பிக்கஸ்ட் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபார்மெட்ல தான் நம்ம போடுவோம், ஓகே, ரைட். அடுத்தது இந்த சம்க்கு தான், நீங்க பாத்துக்கோங்க. இந்த ஃபோர்த் சம் எல்லாம் இப்படி கேட்டாங்கன்னா உங்களுக்கு தெரியும் எப்படியும், கீழே இருக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணுவீங்க, எல்சியம் எடுத்து இந்த மாதிரி போட வேண்டிதான், ஓகேவா. சோ மேல இருக்கிறதுக்கு இப்ப காமன் எல்சியம் எடுத்தோம் அப்படின்னா 40 கிடைக்குது. அப்ப இங்க 40 வரணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணுவீங்க, 8ஆல மல்டிப்ளை பண்ணுவீங்க, அப்ப மேலையும் அதாலதான் மல்டிப்ளை பண்ணும், சோ அதுதான், ஓகேவா. சோ இது கண்டிப்பா கேட்க மாட்டாங்க, அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்ல. இது அப்படியே ஒரு ஓவராலா பாத்துக்கோங்க, இதுக்கு திரும்ப ரிப்பீட்டடா, ஏன்னா வந்த சமயம் திரும்ப வருது, அதுக்காக மறுபடியும் ஒரு தடவை பாத்துக்கோங்க. ஏன்னா இது ரெண்டு தடவை உங்களுக்கு நடத்தியாச்சு, ஆல்ரெடி நான் நடத்திட்டேன். 1/8 - 1/6 - 1/4, ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம், பிராக்கெட் குள்ள இருக்கிறது கிளியர் பண்ணுவோம். சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள இருக்கிறதுக்கு எல்சியம் எடுத்து நம்ம மைனஸ் பண்றோம், ஓகே. சோ இந்த டைப்ல வரும், 2 - 3/12 அப்படின்னு வரும். இங்க நம்ம என்ன பண்றோம், ஆன்சர் நம்மளுக்கு என்ன கிடைக்குது, -1/12 அப்படின்னு கிடைக்குது. சோ மைனஸும் மைனஸும் நம்ம என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல பிராக்கெட் இருக்கிறதுனால -(-) அப்படின்னு அர்த்தம், இன்டூ அப்படின்னு அர்த்தம் இல்லையா, பிராக்கெட் இருந்துச்சுன்னா. அப்ப -(-) +, ஓகேவா. 1/8 + 1/12, ஓகே, அவ்வளவுதான். மறுபடியும் என்ன பண்ணும், இதுக்கு எல்சியம், இது ரெண்டுக்கும் மறுபடியும் எல்சியம் எடுத்து சேம் அதே மாதிரியே போட வேண்டிதான். இத பாத்தீங்க அப்படின்னா 24 வருது எல்சியம் எடுத்தோம்னா. சோ மேலையும் அதே மாதிரி
இங்க என்ன பண்ணுவோம், மல்டிப்ளை பண்ணுவோம், 8 த்ரீ ஆல மல்டிப்ளை பண்ணுவோம், 24 கிடைக்கணும்னா 12 டூ ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். சோ அதே தான் இங்கேயும் மேலேயும் அதே தான் மல்டிப்ளை பண்ணுவோம், அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். சோ 3+2/24, 5/24 ஆன்சர். சோ நான் ஏன் வேக வேகமா உங்களுக்கு இது சொல்றேன் அப்படின்னா, டைம் வந்து நம்மளுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு, நம்ம நிறைய எக்ஸசைஸ் பார்க்க வேண்டியது இருக்கு, எது இம்பார்ட்டனோ அதை பார்த்துட்டு போகலாம். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான், அதாவது கொஸ்டின்ல எது கேட்கறாங்க, ரிப்பீட்டடா எந்த மாதிரியான டைப்ல நம்மளுக்கு சம்ஸ் கேட்கறாங்க, அதை மட்டும் ஒரு ஓவராலா ஒரு கோத்ரூ பண்ணிடுவோம். நம்பர்ஸ்ல இருந்து ஒரு சாப்டர், ஒரு எக்ஸசைஸ், இந்த எக்ஸசைஸ் ஓகேவா. சோ நான் சொல்லாத எக்ஸசைஸ்ல இருந்தும் சம் வரலாம், ஆனா நான் சொன்னது மட்டுமே வரும் அப்படின்னு கற்பனையிலும் நினைச்சிடாதீங்க. ஏன்னா எதுல அதிகமா இம்பார்ட்டன்டா கேட்கறாங்க அப்படிங்கறது மட்டும் நான் ஓவராலா ஒரு உங்களுக்கு ஒரு ஹெல்ப்பா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் போடுறேன், அவ்வளவுதான். ஓகே ஓகே மேம். அதுலயே அடுத்த சம் பாத்தீங்கன்னா மல்டிப்ளை. மல்டிப்ளை எல்லாம் கேட்பாங்களா அப்படிங்கிறது கொஞ்சம் க்வெஸ்சன் மார்க் தான், கேட்கறதுக்கான வாய்ப்பு கம்மி தான். இது வேணா கேட்கலாம், டிவிஷன் வேணா கேட்கலாம், ஓகேவா. சோ இது பாத்துக்கோங்க, என்ன பண்ணுவோம், இங்க மிக்சடு ஃபிராக்ஷன்ல இருக்க ஃபிராக்ஷனா மாத்துவோம். சோ ஃபிராக்ஷனா மாத்தணும்னா நம்மளுக்கு 2 5 10 10+3 13, அது தெரியணும் முதல்ல ஃபிராக்ஷனா கொண்டு வர்றதுக்கு, ஓகேவா. சோ பின்னமா கொண்டு வர்றதுக்கு நம்மளுக்கு தெரியணும். 13/5 × 7 1s are 7, 7+4, ஓகேவா, பாத்துக்கோங்க. அப்ப என்ன 11/7. இப்ப நம்மளால ஏதாவது இதை கட் பண்ணி அடிச்சு போட முடியுமான்னு பாருங்க, எதுவுமே அடிக்க முடியாது, சரியா. சோ அதுக்கான வாய்ப்பே இல்லை, எல்லாமே டிஃப்ரெண்ட் டேபிளா இருக்கு, அதனால மல்டிப்ளை பண்ண வேண்டியதான். 13 × 11 = 143, 7 5s are 35. சோ இது மிக்சடு ஃபிராக்ஷன்ல எழுதணும். நம்மளுக்கு ஆப்ஷன்ல எப்படி வச்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி நம்ம ஆன்சரை கொண்டு வர வேண்டியதான், ஓகேவா. உங்களுக்கு மிக்சடு ஃபிராக்ஷன்ல வச்சிருந்தா ஓகே, மிக்சடு ஃபிராக்ஷன்ல கொண்டு வாங்க. இல்ல இப்படி ஃபிராக்ஷன்ல தான் உனக்கு ஆப்ஷன் அங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி கொண்டு வந்துருங்க. இது பாத்தீங்கன்னாவே உங்களால ஒரு ஐடியா வந்துட முடியும். ஃபர்ஸ்ட் கண்டிப்பா கீழே வந்து 35 வச்சிருப்பாங்க. சோ 35 சில இதுல 35 வைக்காம கூட இருக்கலாம். சோ 35 நீங்க பார்த்தோன்னே தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா மல்டிப்ளை பண்ண 35, 7 5s are 35. ஏதோ இங்க ஒன்னும் சரியா இல்ல, 5 2s are 10, இந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டீங்கனாவே சோ கீழே வரக்கூடிய நம்பர் 35 தான் இருக்கு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சிடும், ஓகேவா. சோ கண்டிப்பா ஏதோ ரெண்டு ஆப்ஷன்லயாவது 35 அப்படிங்கறது வச்சிருவாங்க. சோ அதை வச்சு கூட நம்ம அடிச்சிடலாம். சோ அடுத்ததுதான் நம்மளுக்கு இந்த டிவைட்ல தான் ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் பண்ணணும், அதை எல்லாரும் மிஸ் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கும், அதை நம்ம கரெக்டா பண்ணணும், ஓகேவா. சோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்க பாருங்க 7/35, 36 35/81 இதனால வகுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க, டிவைட் பண்ணணும் சொல்றாங்க. சோ நம்ம டிவைட் அப்படின்னாவே நம்ம என்ன பண்ணுவோம், டிவைட்னா செகண்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, ரெண்டாவது காலத்துல கொடுத்துருக்க அந்த நம்பரை என்ன பண்ணுவோம், இன்வெர்ஸ், ஓகேவா, சேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, தலைகீழியாக மாத்தணும், ஓகேவா. சோ இங்க 35/81 அப்படின்னு இருக்கிறத நம்ம என்ன பண்ணணும், 81/35 அப்படின்னு மாத்தணும். எந்த இடத்துல இருக்கக்கூடியதை மாத்தணும், டிவைட்ல இரண்டாவது காலத்துல இருக்கக்கூடியத மாத்தி போடணும், ஓகேவா. இந்த ஒரு இந்த இடத்துல நம்ம தப்பு பண்ணுவோம் இல்லையா, அதுக்காக நம்மளுக்கு இந்த சம் கேட்கலாம், ஓகேவா. ஈஸியா இருக்கிறத கேட்ட மாட்டாங்க, ஈஸியா இருக்கிறது கேட்கறாங்க, பட் அது கூட அந்த அந்த வேர்டிஸ் அந்த இடம் அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா சின்ன பிள்ளைங்க இல்லையா, நீங்க அதை பார்த்தோன்னே கொஞ்சம் பயந்துருவீங்க. சோ என்னடா அது இப்படி இருக்கு, அந்த சுருக்குக அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, ரெண்டு நம்பரை கொடுத்து இது சின்ன எளிய வடிவத்துல மாத்த அப்படின்னா அந்த இடத்துல ஏதோ ஒரு பயம் வர மாதிரி இருக்கும் சிலருக்கு, சரியா. அதனால அந்த மாதிரியான ட்விஸ்ட் வச்சு அந்த மாதிரியான சம்ஸ் தான் எடுப்பாங்க, ஓகே. சோ அதனால இந்த சம் நம்ம தப்பு பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கறதுனால இந்த மாதிரி சம் எல்லாம் கேட்பாங்க, ஓகே. சோ இப்ப மல்டிப்ளை, அதாவது டிவிஷன்ல இருக்கிறது மல்டிப்ளையா கொண்டு வரணும் அப்படின்னா இந்த இடத்துல என்ன பண்ணும், தலைகீழ மாத்திரும், தலைகளை மாத்திட்டு அடிச்சு போட வேண்டியதான், ஓகேவா. சோ ஈஸியா அடிக்கக்கூடிய வகையில தான் நம்மளுக்கு டேபிள்ஸ் இருக்கு. சோ அவ்வளவுதான், 9/45, ஓகே. இது இன்னும் கூட நம்மளால சுருக்க முடியும், உங்களுக்கு ஆன்சர் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்து கரெக்டா பண்ணுங்க. இப்ப 9/45 இருக்கு, இதை கலப்ப இதை இன்னும் சுருக்க முடியும், இன்னும் எளிய வடிவுல கொண்டு வர முடியும். எப்படி, இப்ப 9/45 3 3 3 9, இங்க 1 3 3 ரிமைனிங் 1 இருக்கு இல்லையா, 5 3 15, ஓகேவா. அப்ப என்ன வரும், இங்க கீழே 15 அங்க 3 3/15 கூட நம்ம போடலாம். ஆன்சர் எப்படி வச்சிருக்காங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி போடுங்க. இல்ல இது கண்டிப்பா 3/15 கரெக்டா ஃபைனல் பண்ணலாம், ஓகே. நம்ம இதை கண்டுபிடிச்சது என்ன, 9/45. இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், இதையும் இதையும் அடிச்சுட்டு கூட நம்ம இது 3 டேபிளால போகும், இதுவும் 3 டேபிளால போகும் இல்லையா, அதனால 3 இங்க கீழ 15 வரும், ஓகேவா. 1 3 3 5 3 15 அப்படின்னு வரும். இப்ப 3/15 மேலுமே அடிக்க முடியுது பாருங்களேன், 1 3 3 5 3 15 பாத்தீங்களா.
அதெல்லாம் விட்டாச்சு நம்மங்க. இந்த அளவுக்கு கொண்டு இவ்வளவு சுருக்கி நம்மளால கொண்டு வர முடியும் இந்த இடத்த, ஓகேவா? சோ மறுபடியும் த்ரீ டேபிளால அடிக்க முடியும் இல்லையா? அப்ப 1/3 sorry 1/5 தான் இதோட ஆன்சர், பைனல் ஆன்சர். சோ நம்மளுக்கு எப்படி வச்சிருக்காங்கன்னு பார்த்து அதுக்கு அந்த மாதிரி கொடுங்க. ஒரு சில சம்பளம் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நடுவுல இதோட அப்படியே விட்டுறாலும் விட்டுருவாங்க, இப்படியே கொடுத்துருவாங்க. சோ அதை பார்த்து ஆப்ஷன்ல எப்படி வச்சிருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுக்கணுவாங்க. ஓகே, கண்டிப்பா ஃபைனல் ஆன்சர் வரைக்கும் நீங்க எடுத்தீங்கன்னா அங்க கொடுத்துருப்பாங்க. இந்த ஆப்ஷன்ல கூட இப்படி கொடுத்துருப்பாங்க, ஆனா கடைசி ஒரு ஃபைனல் ஆன்சர் அப்படிங்கிறது இந்த 1/5 அப்படி அங்க வச்சிருந்தாங்கன்னா உறுதியா நீங்க இதைதான் போடணும், இதுதான் கரெக்ட். ஓகேவா? உங்களுக்கு எல்லாமே வச்சிருப்பாங்க, 9/45 வச்சிருப்பாங்க, 3/15 வச்சிருப்பாங்க. சோ இதுலயும் கூட 7/36 அந்த மாதிரி எல்லாம் ஏதாவது இதா வச்சிருப்பாங்க. சோ இதுல பைனலா இந்த இது இப்படி 1/5 அப்படின்னு அந்த ஆப்ஷன்ல உறுதியா இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஆன்சர் நம்மளுக்கு 1/5 தான் நீங்க போடணும், இல்லைன்னா தப்பு, சம் தப்பு. ஓகே, ரைட்டு. கட்டங்களில் நிரப்புகிற இது கேட்பாங்களா அப்படின்னா கொஞ்சம் சான்ஸ்லெஸ் தான், இருந்தாலும் நம்ம பாத்துக்கலாமா? இங்க பாருங்க, இப்ப இந்த சம்மை எப்படி நம்ம வச்சு போடலாம் அப்படின்னா, இப்ப இந்த இடத்துல பாக்ஸ் எல்லாமே ஒவ்வொரு இடத்துலயும் எம்டி பாக்ஸ் இருக்கு, ஓகேவா? சோ ஒவ்வொரு பின்னம் ஒவ்வொரு பிராக்ஷனுக்கும் இதுலயும் இருக்கு எம்டி பாக்ஸ். சோ இதுல ஒண்ணு மட்டும் நம்மளுக்கு ஃபுல்லா இருக்கு, 28/44 அப்படின்னு இருக்கு, ஓகேவா? சோ 28/44 இத நம்மளால ஒரே டேபிள்ல நம்ம வருதான்னு பாக்கணும். ஒரே டேபிள் வருதா? கீழே 4 டேபிள் எத்தனை டைம்ஸ் வருது? 11 டைம்ஸ் வருது. மேல 4 டேபிள்ல வருது எத்தனை டைம்ஸ்? 7 டைம்ஸ் வருதா? சோ நம்மளுக்கு இந்த 4 டேபிளால டிவைட் பண்ணும்போது நம்மளுக்கு 7/11 அப்படின்னு கிடைக்குது. இங்க நம்மளுக்கு ஒரு இது ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பாருங்க, 7 நீங்க ஒண்ணு கொடுத்துருக்காங்களா, இங்க அப்ப என்ன வரும்? 11 வரும், ஓகேவா? சோ 7 மேல அப்ப நம்மளுக்கு தெளிவா தெரிஞ்சு போச்சு, ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. மேல என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 7 டேபிள்ல வந்திருக்கு, கீழே என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 11 டேபிள் யூஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, புரியுதா? ரைட், அடுத்தது நம்ம எடுக்கிறோம். அடுத்தது எடுக்கும்போது 66 இங்க இருக்கா? சோ 66 இங்க இருக்கு. அப்ப எத்தனை லெவன்ஸ் ஆர் 66? 6 லெவன்ஸ் ஆர் 66. அப்ப என்ன பண்ணும்? இங்கேயும் மேல என்ன வரணும்? 6 4s ஆர் வரணுமா? சாரி, 7 4s ஆர், 7 டேபிள் இல்லையா? சோ இங்க 11 டேபிள்ல 6 டைம்ஸ் வருது, மேலையும் நம்மளுக்கு 6 டைம்ஸ் வரணும். என்ன டேபிள்ல வருது? என்னது? 7. சோ 7 6 ஆர் 42, 11 6 ஆர் 66, ஓகேவா? அவ்வளவுதான், 6 டைம்ஸ் வரும் மொத்தத்துல, அவ்வளவுதான். அதே மாதிரி இங்க 70 இருக்கு, 10 டைம்ஸ், ஓகேவா? அப்ப இங்கயும் என்ன பண்ணும்? 10 டைம்ஸ் வரணும். அப்ப 11 × 10 வரணும், ஓகேவா? 11 × 10 எவ்வளவுங்க? 110, ஓகேவா? 110. அடுத்தது பாருங்க, இங்க 121 இருக்கு. 121 எத்தனை டைம்ஸ் வரணும்? 11 டேபிள்ல எத்தனை டைம்ஸ் வரும்? 11 டைம்ஸ் வருமா? 11 × 11 121 வருமா? அப்ப இங்க என்ன பண்ணும்? 7 11 ஆல மல்டிப்ளை பண்ணுமா? அப்ப 7 × 11 எவ்வளவுங்க? 77 ஆ? அவ்வளவுதான். இங்க என்ன ஆன்சர் எல்லாம் வருது பாருங்க, 42/66. இங்க என்ன வரும்? 70. இங்க 110 வரும். அதே 10 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 11 × 10 ஆல மல்டிப்ளை பண்ணுறது 110 வரும். அடுத்தது இங்க 121 இருக்கு, மேல என்ன பண்ணுவோம்? 7 11 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப 77 வரணும். கீழே இங்க 7 இருக்கு, 7 4s ஆ? இங்க ஒரே டேபிள், அதாவது 111 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு, × 1 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு, புரியுதா? × 1, அதே மாதிரி இதெல்லாம் எப்படி? × 6 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. இங்க × 10 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. இங்க × 4 ஆல மல்டிப்ளை ஆயிருக்கு. இங்க × 11, ஓகே. சோ அவ்வளவுதான், புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சோ கேக்குறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் கம்மி தான், பட் என்ன கொடுத்திருக்காங்க? பாப்புலேஷன் ஆர் உமன், ஒரு நகரத்தினுடைய மொத்த மக்கள் தொகையில 7/20 பங்கு பெண்கள் கொடுத்திருக்காங்க, 1/4 பங்கு குழந்தைகள் கொடுத்திருக்காங்க, மொத்த மக்கள் தொகையில ஆண்களின் பங்கு என்னன்னு கேக்குறாங்க. பின்ன வடிவுல சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன பிரச்சனை நம்மளுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுக்கு மொத்த மக்கள் தொகை தெரிஞ்சிச்சுனாதான் நம்மளால வந்து இவங்க ரெண்டு பேர்த்தையும் அதுல இருந்து கழிச்சுட்டு மீதி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க முடியும். இப்ப மொத்தமா ஒரு மக்கள் தொகை இவ்வளவு பேர், 100 பேர் இருக்காங்க ஒரு இதுல சிட்டில அப்படின்னா,
இப்ப இவ்வளவு பெண்கள் இருக்காங்க, இவ்வளவு குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா இவங்க ரெண்டு பேர்த்தையும் ஆட் பண்ணி இதுல இருந்து நம்ம லிஸ்ட் பண்ணி பண்ணோம்னா நம்மளுக்கு மீதி யாரு இருக்காங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். பட் இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளவு பேர் இருக்காங்கன்னே தெரியல, மொத்தம் ஒரு அந்த சிட்டில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னு தெரியல. சோ அதுக்கு இந்த இடத்துல என்ன பண்ணணும் அப்படின்னு பாருங்க. இங்க என்ன கொடுத்திருக்காங்க, பின்ன வடிவுல நம்மளுக்கு கொடுத்திருக்காங்க, 7/20 கொடுத்திருக்காங்க, 1/4 கொடுத்திருக்காங்க. அப்ப முழுமையா என்ன என்ன இருக்கு இந்த இடத்துல அப்படின்னா 1, ஓகேவா, இதெல்லாம் 1 கீழே இருக்கு அப்படின்னு அர்த்தம், ரைட். இப்ப நம்பர் 1க்கு கீழே இதெல்லாம் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்ப நம்ம இந்த இடத்துல என்னவா வச்சுக்கலாம் அப்படின்னா ஒரு ஒரு சிட்டியில இருக்கக்கூடிய மொத்த மக்கள் தொகை 1 அப்படின்னு வச்சுக்கலாம், ஓகேவா, பின்னத்துல. சோ மொத்த மக்கள் தொகை ஒரு இதுல இருக்காங்க, சரி நம்ம எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க. இப்ப நம்ம என்ன என்ன மொத்த மக்கள் தொகை நம்ம எப்படி வச்சுட்டோம், 1 இருந்து இந்த மக்கள் தொகை இருக்குல்ல இதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், இதுல இருந்து நம்ம பெண்களையும் 7/20 பெண்கள் இருக்காங்க, அடுத்தது குழந்தைகள் எவ்வளவு பேர் இருக்காங்க, 1/4. சோ இதுல இருந்து இந்த மொத்த மக்கள் தொகையில இருந்து நம்ம இவங்க ரெண்டு பேர்த்தையும் கழிச்சிட்டோம் அப்படின்னு நம்மளுக்கு யாரு பிடிக்குவாங்க, மென் எவ்வளவுன்னு தெரியும், ஆண்கள் எவ்வளவு இருக்காங்க அப்படின்னு தெரியும், ஓகேவா. சோ ஆஸ் யூஷுவல் இந்த மெத்தடுக்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எப்படி போடுறதுன்னு தெரிஞ்சிடும் ஈஸியா, ஓகேவா. சோ இப்ப நம்ம என்ன இருக்கு, மேல 1 இருக்கு. அப்ப இந்த இடத்துல கீழே எதுவுமே கீழே இங்க டினாமினேட்டர்ல இல்ல அப்படின்னா நம்ம என்னவா வச்சுக்கணும், இந்த இடத்துல 1/20 இருக்கு அப்படிங்கிறது. அதாவது இந்த இடத்துல என்ன எல்சிஎம், காமன் எல்சிஎம், இதுக்கு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா எவ்வளவு, 20க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா என்ன வரும், 20 4க்கு எல்சிஎம் எடுக்கிறீங்க என்ன வரும், 5 டைம்ஸ் போடுவோமா, 4 டைம் போடுங்க, 5 இங்க 1, அப்ப எல்சிஎம் என்னது வரும், 20 தான் வரும். ஏன்னா இந்த மாதிரி ஈவன் நம்பர்ஸ் இந்த இதுல இருக்கும்போது ஒரே டேபிள்ல வரும் பொழுது இதுல எது பிக்கஸ்ட் நம்பரோ அதுதான் வரும் அப்படின்னு உங்களுக்கு பல டைம் சொல்லியிருக்கேன். சோ நம்ம வீடியோ பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சோ இதுல காமனா நம்மளுக்கு எல்சிஎம் நம்பர் என்ன, 20, மீசிமா 20. அப்ப கீழே நம்மளுக்கு காமன் ஃபேக்டர் என்ன, இந்த இடத்துல கீழே என்ன இருக்குன்னு சொல்றோம், கீழே டினாமினேட்டர் இந்த இடத்துல நம்ம எப்பவுமே ஆஸ் யூஷுவல் நம்ம இந்த இடத்துல 1 இருக்குன்னு வச்சுக்கோம், சரியா. சோ எதுவுமே ஒரு நம்பர் வந்து பிளைனா இருக்கு இந்த இடத்துல இருக்கு அப்படின்னா கீழே டினாமினேட்டர் 1 இருக்கு அப்படிங்கறத நம்ம வச்சுக்கலாம், ஓகேவா. சோ இந்த இடத்துல இப்ப காமனா நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம், இப்ப என்னச்சு நம்பர் நம்மளுக்கு எல்சிஎம் நம்பர் 20 கிடைக்குது. இப்ப மேல இங்க கீழே 20 மல்டிப்ளை பண்ணுவோம், மேல என்னால மல்டிப்ளை பண்ணும், 20 மல்டிப்ளை பண்ணும். அப்ப 1 × 20 எவ்வளவு, 20 மைனஸ் இந்த இடத்துல 7 இங்க 20 இருக்கு. அப்ப மேல என்னால எதால மல்டிப்ளை பண்ணும், 1 மல்டிப்ளை பண்ண போதும் இல்லையா, அப்ப 7 × 1 = 7. அடுத்தது இங்க 4 இருக்கு, எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணுவோம், கீழே 4 × 5 = 20. அப்ப மேலே 5 மல்டிப்ளை பண்ணுவோம், ஓகேவா. சோ இப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணுங்க, 7 × 5 7 5 ரெண்டுமே மைனஸ்ல இருக்கு. சோ ரெண்டையும் மைனஸ்ல இருக்குன்னா மைனஸும் மைனஸும் என்ன ஆகும், இதெல்லாம் இருக்கு அப்படின்னு இருக்கு. சோ அதனால நம்ம என்ன பண்றோம், 1 நம்மளே வச்சுக்கிறோம். ஒரு நகரத்துல மொத்த மக்கள் தொகை 1 இருக்கும் அப்படின்னு நம்மளே வச்சுக்கிறோம். சோ இந்த ஃபார்மேட்ல நம்ம போடும் பொழுது நம்மளுக்கு வந்துருது, ஓகேவா. சோ மொத்த மக்கள் தொகை இது. சோ இந்த மக்கள் தொகையால இதை மைனஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு ஆண்களுடைய பங்கு எவ்வளவு அப்படிங்கறது நம்மளுக்கு தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ 2/5 தான் ஆன்சர், ஓகே. இப்படி போட்டாலும் ஒண்ணுதான், இதை கூட்டி அதுக்கப்புறம் இதுல இருந்து லெஸ் பண்ணுவோம். இது இப்படியும் போடலாம், இப்படியும் போடலாம் நீங்க, ஓகேவா. இதுல இருந்து நம்ம இது எல்லாத்தையும் அப்படியே மைனஸ் பண்ணிட்டு வந்துடுறோம். இது ரெண்டையும் மட்டும் ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இந்த மொத்த மக்கள் தொகையை வச்சு நம்ம லெஸ் பண்ணுவோம், ஓகே. இந்த ஃபார்மேட்லயும் நீங்க போடலாம், ரெண்டும் ஒண்ணுதான், ஓகேவா. சோ இந்த இடத்துல நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இந்த இடத்துல மைனஸ் இருக்கும், இங்க உள்ள பிளஸ் இருக்கும். அப்ப -×+ -னு கொண்டு வருவோம், அவ்வளவுதான், வெளியில -12/20 அப்படின்னு எடுத்துட்டு வருவோம், ஓகே. உங்களுக்கு எது ஈஸியா இருக்கோ அதை போட்டுக்கோங்க, ஓகே. இந்த எக்ஸசைஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம். இதுல இருக்கிற எல்லா சமும் கட்டாயம் இப்ப நம்ம போட்டது எல்லாமே பாத்துக்கணும், உறுதியா எதிர்பார்க்கலாம், ஓகே, வரும். அடுத்தது இதுல கொடுத்துருக்காங்க பாருங்க, அதே மாதிரி ட்ரை திஸ் இதுல இருந்தும் கேக்குறாங்க. இதெல்லாம் நம்ம சொல்லி இப்ப இஸ் த நம்பர்ஸ் -7 ரேஷனல் நம்பர் ஒய் அப்படின்னு கேக்குறாங்க. இது கேட்கறதுக்கு வாய்ப்பு இல்ல, சோ இதுவும் அந்த அளவுக்கு வராது. இதுல பாருங்க 1:20 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 1:20 அப்படின்னா இந்த இடத்துல எப்படி இருக்கும், எந்த ஃபார்மேட்ல இருக்கும் அப்படின்னா 1/20, ஓகேவா. இது டிவைடுன்னு அர்த்தம், ஓகேவா. இதான் நம்ம இப்படி ரேஷியோல எழுதுறோம், 1:20 அப்படின்னு ரேஷியோல எழுதுறோம், ஓகே.
அதே மாதிரி இந்த மாதிரி ட்ரை இந்த முயல்க இவற்றை முயல்க அப்படிங்கிறாங்க இல்லையா, சோ இதுல கேக்குறாங்க சமான விகித முறை எண் ஜோடி அந்த இது நம்ம ஃபர்ஸ்ட் சம் பார்த்தோம் இல்லையா அந்த இதுல இருந்துதான் அதுதான் டைம் ஓகேவா. அதனாலதான் இங்க வராம அவங்க மேலேயே கேட்டுறாங்க அந்த இதுல இருந்தே கேட்டுறாங்க. அதுல பார்த்த எல்லா சமும் தான் இங்கே அதனுடைய எல்லாமே இந்த எக்ஸசைஸா கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு. இத கொஞ்சம் பாத்துக்கோங்க, 1/3/3 அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்குது ஓகே. அதாவது அடுத்தது ஃபர்ஸ்ட் இந்த சம் பாத்துக்கோங்க, இந்த ஒரு சம் கொஞ்சம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சோ இதை எப்படி போடலாம் அப்படின்னு பாருங்க என்ன கேக்குறாங்க அப்படின்னா, இது ரெண்டுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த விகிதமுறை எண் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அதாவது சராசரி இதனுடைய ஆவரேஜ். சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு 1/2 அதாவது மிடில் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னாவே இப்ப 2 ஆல இது பண்ண நம்மளுக்கு டிவைட் பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு மிடில் நம்பர் என்னன்னு தெரிஞ்சு போயிடும் ஓகேவா. அப்ப எந்த ஃபார்மேட்ல நம்மளுக்கு சம் இருக்கும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்ல நம்ம எழுதுவோம் சம்ம ஓகேவா. சோ இதுல எழுதும் பொழுது நம்மளுக்கு உள்ள ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள என்ன இருக்கோ அதை கிளியர் பண்ணிட்டு வந்துடலாம். சோ கிளியர் பண்ணும்போது நம்மளுக்கு எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும் இதுல. சோ 9 ஆல இதை மல்டிப்ளை இதை கொண்டு வரணும் அந்த ஃபார்மேட் கீழே 9 கொண்டு வரணும்னா இது மேல இருக்கு இதை மல்டிப்ளை பண்ணணும். 3 ஆல மல்டிப்ளை பண்ணோம்னா நம்மளுக்கு 9 கிடைக்கும். அதே மாதிரி மேல 1 3 3 ஓகேவா 3 டைம்ஸ் போடுவோம் புரியுதா. எல்சிஎம் 9 அப்ப இதையும் 9 ஆல கொண்டு வரணும் அப்படின்னா 9 கொண்டு வரணும் அப்படின்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப கீழே டினாமினேட்டர் சேம் ஆயிடுச்சு, சேம் ஆனா நம்மளால அப்பதான் ஆட் பண்ண முடியும். அப்ப 8/9 நம்மளுக்கு கண்டுபிடிச்சிடும். இப்ப நம்ம வெளியில இருக்கிறது 1/2 ஆல மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நம்மளுக்கு ஆன்சர் 4/9. அப்ப இதுக்கும் இதுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த மிடில் நம்பர் என்ன 1/3. இதுதான் நம்ம மக்கள் நிறைய பேர்த்துக்கு டவுட் கேட்டிருக்கிறீங்க. அதாவது இதுல இன்னும் கொஞ்சம் சம்ஸ் பெரிய சம்மா கொடுத்திருந்தாங்க நம்மளுக்கு எக்ஸசைஸ்ல, அது டவுட்னு கேக்குறீங்க. இப்ப 4/9 மிடில் நம்பர் எது 4/9, இங்க 5/9 ஓகேவா. ஆன்சர் என்னதுங்க 4/9. இந்த மாதிரி சம் கேட்கலாம், கொஞ்சம் பாத்துக்கோங்க. எக்ஸசைஸ்ல வேற கொடுத்துருக்காங்க அதனால அப்படியே எடுத்து கேட்டாலும் கேட்டுருவாங்க ஓகேவா. புரிஞ்சிச்சா? அதே மாதிரி இந்த 1.1 எக்ஸசைஸ் பாருங்க, நம்ம வீடியோ போய் பாருங்க தெரியும் சரியா. சோ அது பார்ட் 3ல போட்டிருப்போம் சரியா, நம்பர்ஸ்ல பார்ட் 3ல இந்த வீடியோ வந்திருக்கும் ஓகேவா. சோ அதை எடுத்து பாருங்க மேக்ஸ் வீடியோல. சோ இதெல்லாம் கொஞ்சம் முக்கியம், அதுல இருக்கும் பாத்துக்கோங்க. அந்த வீடியோ பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நம்பர் லைன்ஸ் எல்லாமே வந்திருக்கும் ஓகேவா. சோ இதெல்லாம் கொஞ்சம் நம்பர் லைன்ஸ் ரொம்ப முக்கியம், அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. மேக்சிமம் உங்களுக்கு 1.1 முடிப்பாங்க எக்ஸசைஸ்ல இதுல கொடுக்கறது பாத்தீங்க அப்படின்னா. சோ அப்ப அதுல எளிய வடிவம் இதை கொடுத்துருக்காங்க 125/200, இதுல இந்த இது கொடுத்துருக்காங்க. சோ இது கூட கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் ஓகே. டேபிள்ஸ் ஒரே டேபிளா இருக்கணும் அது மட்டும் கண்டுபிடிக்கணும். இல்லைன்னா 2 ஆல் அடிச்சுட்டு கூட அப்படியே நீங்க சுருக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனல் இது கிடைச்சிரும் ஓகே. இதுல பாத்தீங்கன்னா -1 பெருக்கல் நேர்மாறு இன்வெர்ஸ் ஓகேவா. சோ -1 மல்டிபிளிகேஷன் அந்த இன்வெர்ஸ் வேரியேஷன் என்னது -1க்கு -1 தான் வரும். சோ இதுல எந்த விகிதம் எண்ணுக்கு தலைகீழி கிடையாது, எது எதுக்கு தலைகீழி அப்படிங்கிறது கிடையாது. இப்ப 0 அப்படிங்கிறதுக்கு தலைகீழி இருக்கா, 0க்கு தலைகீழி இருக்குமா, இருக்காது இல்லையா, அவ்வளவுதான் வேற ஒண்ணும் இல்ல. அதை பாத்துக்கோங்க. இந்த லாஸ்ட் சம் பாத்துக்கோங்க, இவற்றுள் எந்த விகிதமுறை எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது ஓகேவா. சோ இதுக்கு எதுக்கு எந்த இதுக்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாத்துக்குமே கூட்டல் நேர்மாறு இருக்கு ஓகேவா. அதாவது ஆப்போசிட் சிம்பிள்ல வரக்கூடிய அந்த இதுதான் ஓகேவா. இப்ப 7னா +7 அப்படிங்கிறது இருக்கும் இல்லையா, அதே மாதிரி +5/-7 அந்த இது இருக்கு அவ்வளவுதான் ஓகேவா. 0னா +0 இருக்கு, இங்க -0 அது போட்டால் ஒண்ணுதான் போலினால ஒண்ணுதான். சோ எல்லாத்துக்குமே அந்த கூட்டல் நேர்மாறு அப்படிங்கிறது இருக்கு
ஓகேவா? சோ கூட்டல்ல அது ஒன்றும் தெரிய, அதாவது மல்டிபிளிகேஷனா இருந்தா ஜீரோ வளைய எதை மல்டிப்ளை பண்ணாலும் ஜீரோ தான் அப்படின்னு சொல்லுவோம். கூட்டல்ல ஜீரோ பிளஸ் ஒன் ஒன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கோ இல்லையா. அதனால இதுல கூட்டல் நேர்மாறு அப்படிங்கிறது இருக்கு, ஆனா கூட்டல் நேர்மாறு அப்படின்னா என்ன, மைனஸ்னு பிளஸ் அப்படின்னு வரும், அவ்வளவுதான். அப்ப இதுல எல்லாத்துக்குமே அப்படி வரும். அப்ப ஆன்சர் நம்மளுக்கு என்ன, இவை அனைத்தும் அப்படின்னு வரணும். இந்த சம் கொஞ்சம் முக்கியம், பாத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்துட்டு கேட்கலாம். சோ ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எந்த மாதிரி வரும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? சோ இன்வெர்ஸ் ப்ராப்பர்ட்டி, இந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூட்டிவ் ப்ராப்பர்ட்டி, இந்த இதெல்லாம் கரெக்டா தெரிஞ்சிருக்கணும். அதே மாதிரி தமிழ்ல பாத்தீங்கன்னா அடைவு பண்பு, பரிமாற்று பண்பு, சேர்ப்பு பண்பு, அது இதெல்லாம் வந்து கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேவா? சோ அதை எந்த ஃபார்மேட்ல எப்படி இருக்கும் அப்படிங்கறத பாத்துக்கோங்க, ஃபார்முலாஸ் தான். ஓகே, இந்த பாக்ஸ் நீங்க கரெக்டா பாத்துட்டீங்க அப்படின்னா போதும், கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு இதுலயும். சோ அதை கொஞ்சம் தெளிவா பாத்துக்கோங்க. ஓகே, இந்த ஏரியா கொஞ்சம் பாத்துக்கோங்க. இந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எண்ட் வித் ஸ்கொயர் நம்பர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஸ்கொயர் நம்பர்ஸ் எதுல முடியும் அப்படின்னு பார்த்தோம்னா ஜீரோ ஒன் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் நைன். ஸோ இப்படி எல்லாம் கேட்கலாம், நாலு ஆப்ஷன் வச்சு இது கேட்கலாம், அது பாத்துக்கோங்க சரியா. ஸ்கொயர் நம்பர்ஸ் எதுல முடியும், ஜீரோ ஒன்னு நாலு அஞ்சு ஆறு ஒன்பது, இதுல முடியக்கூடியதுதான் ஸ்கொயர் நம்பர்ஸ், ஓகேவா? ஸோ வர்க்க எண்கள் அப்படின்னா இந்த இதுல ஏதேனும் ஒரு எண்ல மட்டும்தான் முடியும், ஓகேவா? கரெக்டா பாத்துக்கணும், இதுல இருக்கிறது கேட்பாங்க. ஓகே, அதே மாதிரி த நம்பர் எண்ட்ஸ் வித் ஒன் ஒன் ஆர் நைன், இந்த அதாவது ஒரு நம்பர் முடியுது, இப்ப ஒன் ஜீரோ சிக்ஸ் செவன் கடைசியா நைன்ல முடியுதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு டோட்டல் நம்பர் இருக்குதுன்னா, அப்ப அந்த நம்பர் நைன்ல முடிஞ்சிருக்கு அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர் ஸ்கொயர் நம்பர் என்னவா இருக்கு, எதுல முடியும் அப்படின்னா அது ஒன்ல வரும், ஸ்கொயர் நம்பர்ஸ், ஓகேவா? அந்த ஸ்கொயர் வந்து எண்ட்ஸ் வித் ஒன், ஓகேவா? அதனுடைய வர்க்கம் அப்படின்னா ஒன்லதான் முடியும். ஒரு எண்ணானது ரெண்டு அல்லது எட்டில் முடிந்தால் அதனுடைய வர்க்கம் நாலுல முடியும், ஓகே? அதே மாதிரி மூணு அல்லது ஏழுல முடிஞ்சிச்சுன்னா ஒன்பதுல முடியும். இப்போ ஒரு சம் கேட்டிருந்தாங்க இல்லையா, ஒரு ஒன்பது டிஜிட் கொடுத்து, டெஸ்ட் எக்ஸாம்ல ஒன்பது டிஜிட் கொடுத்து இதனுடைய வர்க்க எண் என்ன இருக்கும், எத்தனை டிஜிட்ல வரும், எத்தனை இலக்க எண்ல வரும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க இல்லையா, நம்ம கூட அதுக்கு என்ன போட்டோம், ஆன்சர் ஃபைவ்னு போட்டோம் இல்லையா, அதுவும் இந்த மாதிரி கேட்டகரியில இருந்துதான் நம்ம கேட்டிருக்காங்க, ஓகே? சோ என்ன பண்ணும், இந்த பாக்ஸ் இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த இதெல்லாம் நல்லா பாத்துக்கணும், புரியுதா? இந்த இதெல்லாம் நல்லா பாத்துக்கணும். நம்பர்ஸ்க்கு அல்ஜிப்ராக்கு இதுக்கெல்லாம் நல்ல இம்பார்ட்டன்ஸ் அதிகமா கொடுக்கணும். இங்க கொடுத்துருக்காங்க பாருங்க, ஒரு சம் இஃப் ஏ நம்பர் ஹேஸ் ஃபைவ் ஆர் சிக்ஸ் டிஜிட் இன் இட் தென் இட் ஸ்கொயர் ரூட் எவ்வளோ அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா? அதனுடைய வர்க்க எண் என்னவா இருக்கும், ஒரு நம்பர் வந்து அஞ்சு இல்லைன்னா ஆறு டிஜிட்ல வருது அப்படின்னா அதனுடைய ஸ்கொயர் நம்பர் எவ்வளவு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது ஏற்கனவே நம்மளுக்கு ஒரு பாக்ஸ் கட்டி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? என்னன்னு இப்போ உனக்கு டூ டூ டிஜிட்ல வந்துச்சுன்னா உன்னுடைய ஸ்கொயர் நம்பர் ஒன்னு இருக்கும், ஃபோர் டிஜிட்ல இருந்துச்சுன்னா உனக்கு டூன்னு வரும், ஃபைவ் டிஜிட்ல இருந்துச்சுன்னா உனக்கு ஸ்கொயர் எவ்வளவு வரும், த்ரீன்னு வரும். சோ இங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைவ் ஆர் சிக்ஸ் டிஜிட்ல இருந்துச்சுன்னா உடைய ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப ஸ்கொயர் ரூட் என்ன இருக்கும், த்ரீ, ஃபைவ்ல வந்தாலும் த்ரீ தான், சிக்ஸ்ல வந்தாலும் உன்னுடைய ஸ்கொயர் நம்பர் த்ரீயா தான் இருக்கும், அவ்வளவுதான், ஓகே? அதே மாதிரி செவன் எயிட்ல இருந்துச்சுன்னா ஸ்கொயர் நம்பர் ஃபோர், நைன் டென்ல இருந்துச்சுன்னா ஸ்கொயர் நம்பர் ஃபைவ், புரியுதுங்களா? அவ்வளவுதான். சோ இதுக்கெல்லாம் கரெக்டா பாத்துக்கோங்க, இது நம்ம எக்ஸசைஸ்ல போய் பாத்தீங்கன்னா தெரியும், ஒன் மார்க் எல்லாம் பாத்துக்கோங்க, ஓகேவா? சோ இதுல எல்லா ஒன் மார்க்கும் கரெக்டா பாத்துக்கோப்பா. என்னன்னா இதுல டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் அப்படின்னு கேக்குறாங்க, இதுக்கு டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா எவ்வளவு, டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர் எடுத்தீங்கன்னா எவ்வளவு அப்படின்னு சொல்லி சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் அந்த இது வரும். சோ அதுக்கு இது ரெண்டுக்கு இடையில இருக்கக்கூடிய அந்த நான் ஸ்கொயர் நம்பர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க, ஓகேவா? சோ இதுக்கு ரெண்டுக்கு இடையில என்ன நான் ஸ்கொயர் நம்பர் வரும், ஒரு பர்டிகுலர் நம்பர் வரும், இப்போ இருநூத்தி இருபத்தி அஞ்சுக்கு கீழே அதே மாதிரி டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர் இந்த இதுக்கு கீழே ஒரு நம்பர் வருது, அந்த நம்பர் நான் ஸ்கொயர் நம்பரா இருக்கும், அது என்ன நம்பர்னு நீ சொல்லணும், ஓகே? நம்ம வீடியோ போய் பாருங்க, எனக்கு தெளிவா தெரியும், ஓகே? இந்த இதெல்லாம் பாத்துக்கோங்க, ஜீரோ இதுக்கு கியூப் ரூட் எடுத்தா என்ன வரணும் அப்படி என்ன வரும் அப்படின்னு கேக்குறாங்க. இப்ப இது நம்மளுக்கு தெரியும், ஃபோர் நைன் ஒன் த்ரீக்கு கியூப் ரூட் கியூப் நம்பர் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும், முதல் விஷயம் அதுதான். இப்ப ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஒன் செவன் வரும், ஓகேவா? சோ இதனுடைய கியூப் நம்பர்
17 இதுக்கு எடுத்தோம்னா கியூப் அதெல்லாம் நம்ம வீடியோல நம்ம தெளிவா போட்டிருக்கோம். அது இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப டைம் ரொம்ப கம்மியா இருக்கு இல்லையா? ஒன் மார்க் எல்லாத்துலயும் பாத்துக்கோங்க. அவ்வளவுதான் முக்கியமா நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் தான் நம்பர்ஸ்ல கேக்குறாங்க. ஏன்னா எல்லா எக்ஸசைஸும் அவங்க கவர் பண்ணும் இல்லையா? அப்புறம் இந்த இது ஒண்ணு பாத்துக்கோங்கப்பா. என்னன்னு கேக்குறாங்கன்னா ஏ பவர் 0 = 1 ஓகேவா? அது முக்கியம். இது கேட்பாங்க ஏ பவர் 0 = எத்தனை கேட்பாங்க. 0 கொடுத்துருப்பாங்க, ஏ கொடுத்துருப்பாங்க. சோ இது ஆப்ஷன்ல இருப்பாங்க ஓகேவா? அடுத்தது இதுவும் ஏ பவர் மைனஸ் எம் ஓகே. இதெல்லாம் முக்கியம். ஏ பவர் மைனஸ் எம் என்ன? 1/(a)m தான் மைனஸ் எம் ஓகே. அதே மாதிரி இது இதுதான் இந்த மாதிரி பார்க்கணும். இங்க இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இல்லையா? அப்ப மல்டிபிளிகேஷன்ல இருந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், பவர் எல்லாத்தையும் என்ன பண்ணுவோம், ஆட் பண்ணுவோம். அப்ப இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா m பிளஸ் என்னு கொடுக்கும் இல்லையா? சோ இதெல்லாம் பாத்துக்கணும். அதே மாதிரி இது டிவிஷன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், ஏ பவர் எம் மைனஸ் என் அப்படின்னு போடுவோம் இல்லையா? சோ இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இது நம்மளுக்கு அல்ஜிப்ராலையும் இந்த சம் வச்சிடறதுனால இப்படி கொடுக்கலாம் ஓகேவா? இப்ப இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல இருக்குன்னா இதே ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் அர்த்தம் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய பெரிய பவர் வெளியில இருக்கக்கூடிய அந்த நம்பரையும் நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? சோ அதுதான் ஏ பவர் எம் இன்டு என், அதான் எம் என்னு கொடுத்துருக்கோம் ஓகே. ஏற்கனவே நம்ம சொன்னதுதான் இந்த மாதிரி நிறைய இதெல்லாம் வச்சிருந்தாங்க. இப்ப மல்டிபிளிகேஷன்ல ஒரு நிறைய சம் வச்சிருந்தாங்க, நடுவில் ஒரு ஜீரோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா கீழே ஆப்ஷன்ல நம்ம ஜீரோ கொடுத்தாங்கன்னா கண்ண மூடிட்டு என்ன பண்ணிடலாம், ஜீரோ போட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேவா? டிவிஷன்லயும் மல்டிபிளிகேஷன்லயும் நிறைய மல்டிபிளிகேஷன் நிறைய நம்பர்ஸ் கொடுத்துட்டு நடுவில் ஒரு ஜீரோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம், ஜீரோ தான் ஆன்சர். இங்க இருக்கு பாருங்க, இந்த சம் கேட்கலாம். இந்த சம் கேட்பாங்க இஃப் பி பிளஸ் 2q = 18 அண்ட் pq = 40 அப்படின்னா இப்ப என்ன கேக்குறாங்க, 2/(p)+1/q எவ்வளவு அப்படின்னு கேக்குறாங்க சரியா? இப்ப இங்க பி யோட வேல்யூ என்ன, பி கியூவோட வேல்யூ என்ன அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஓகேவா? சோ இப்ப இந்த இடத்துல நம்ம இதை என்ன பண்ணுவோம், பி கியூ ஓகே. இப்ப இதை இந்த மாதிரி எழுதலாம். கீழே வந்து நம்ம என்ன பண்ணுவோம், இப்ப இந்த மாதிரி அடிஷன் அப்படின்ன மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம், எல்சிஎம் எடுக்கும் இல்லையா? எல்சிஎம் எடுக்கணும்னா டிஃபரன்ஸ் இதா இருந்துச்சுன்னா நம்ம மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப மல்டிப்ளை பண்ணோம்னா பி கியூ அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும் ஓகேவா? அப்ப என்ன பண்ணுவோம், இதை இப்படி கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம் இல்லையா? இதை இதால மல்டிப்ளை பண்ணுவோம், இதை இதால மல்டிப்ளை பண்ணுவோம். அப்ப என்ன பண்ணுவோம், அப்ப என்ன கிடைக்கும், 2q இங்க பிளஸ் பி அப்படின்னு கிடைக்கும் ஓகே. இப்ப நம்ம இங்க பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, பி பிளஸ் 2q இதனுடைய வேல்யூ என்ன, 18. அப்ப இதனுடைய இதனுடைய வேல்யூ என்ன, 2q + p இதனுடைய வேல்யூ என்ன, 18 ஓகேவா? கீழே பாருங்க அடுத்தது PQ இதனுடைய வேல்யூ என்ன, நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 14 கொடுத்துருக்காங்க ஓகே. அவ்வளவுதான், இதை வச்சு அடிச்சு போட்டீங்க வேலை முடிஞ்சிச்சு. என்ன வரும், 9 × 2 = 18 கீழே 20 ஃபார்ட்டி 12 அடிக்கும்போது 9/20 வரும். ஸோ இந்த சம் நீங்க எதிர்பார்க்கலாம். உறுதியாக கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு, கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இம்பார்ட்டன்ட், உறுதியாக எதிர்பார்க்கலாம் ஓகே. ஓவராலா நம்ம நம்பர்ஸ் பாத்துருக்கோம் ஓகேவா? சோ அங்கங்க என்ன கேக்குறாங்க கேட்பாங்க அப்படிங்கறத ஒரு ஓவராலா தான் கோத்ரூ பண்ணிருக்கிறோம். இதுல மெஷர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு நீங்க உங்களுக்கு முக்கியமா ஃபார்முலாஸ் பாத்துக்கோங்க சரியா? ஃபார்முலாஸ் பாத்துக்கோங்க. இந்த மாதிரி டைப்ல கேட்பாங்க, நான் அந்த மாதிரி கேட்டாங்க இல்லையா, ரேடியஸ் எவ்வளோ, 2 மடங்கு ஆக்கலாம் எவ்வளோ அப்படின்ட்டு. இந்த 1 மார்க் மட்டும் பாத்துக்கோங்க, இதுல 1 மார்க் தான் மேக்ஸிமம் இதுல வரும் ஓகே. ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, ரொம்ப முக்கியமா இருக்கும், உறுதியா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஓகேவா? சோ இது உங்களுக்கு கண்டிப்பா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் ஓகே. ஓகேமா, ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.